நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. தானியேல் 9:23 வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், இது தூதனே தானியேலை குறித்து சொன்ன சாட்சி. தானியேலின் வாழ்க்கையிலே ஆண்டவர் அவன் மேல் பிரியமா இருந்ததுக்கு பல சுபாவங்கள் காரணங்கள் உண்டு. அவன் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அவன் அங்கேயும் தன் பரிசுத்தத்தை காத்துக்கிட்டான், அது ஆண்டவருக்கு பிரியம். ஞானிகளெல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவினால் கட்டளை வந்த பொழுது அவன் அந்த தலைவனுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறான். என்ன? ஞானிகளை அழிக்க வேண்டாம். ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை மறைவர்களை கத்த வெளிப்படுத்துவா, டைம் கொடுங்க கேட்கிறான். ஞானிகளை அழிக்க வேண்டாம். அர்த்தம் என்ன? அடுத்தவனுடைய அழிவிலே தான் உயர நினைக்காதவன். ஞானிகள்லாம் அழிஞ்சு போகட்டும், நான் ஒருத்தனே ஞானின்னு சொல்லி உலகமே சொல்லட்டும் நினைக்கலவன். அவர்கள் பொறாம கொள்ளல, அவர்கள் அழிவில் தான் உயர நினைக்காதவன், அது கர்த்தருக்கு பிரியம். மட்டுமல்ல, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டான், ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், உயர்த்திட்டார். 2 கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா, அவன் உயர்ந்தது மட்டுமல்ல தன்னோடு கொடுத்த தோடரையும் உயர்த்த வேண்டும் என்று ராஜாவிடத்துல அவன் பரிந்து பேசுகிறான். தானியேல் வேண்டிக் கொண்டது நிமித்தம் சாத்ராக் மேஷாக் ஆபத்ரகு என்பவர்களை ராஜா உயர்த்தினான் அப்படின்னு வாசிக்கிறான் இல்லையா. அப்படியானால் தான் உயரும் பொழுது தன்னோடு கூட அடுத்தவர்களும் நண்பர்களும் உயர வேண்டும் என்கிறதான புரி நல்ல விசாலமான இருதயம், அது கர்த்தருக்கு பெரியும். மட்டுமல்ல, அவன் நல்ல ஒரு தீர்க்கதரிசி, உண்மையை உண்மையா சொல்லி கத்துக்குது, அது கர்த்தருக்கு பெரியும். எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் தானியேலை சிநேகித்ததுக்கு பிரதானமான ஒரு காரணம் என்னன்னா, அவன் ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. அவன் ஒரு ஜெப வீரன். அவனுடைய ஜபம் எல்லார் ஜபை காட்டிலும் விசேஷமான ஒரு ஜபம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாபிலோன் மாகாணம் முழுவதும் ஆண்டவர் தமது வல்லமை விளங்கப்பட ரொம்ப ஆசவருக்கு இந்த பிரியத்தை தானியேல் அறிந்து கொண்டு தன் வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த சூழ்நிலைகளை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கையில் எடுத்துட்டான். இந்த சூழ்நிலை கையில் எடுத்து ஆண்டவருடைய வல்லமை விளங்குவதற்கு தானியேல் காரணமா இருந்தான், அதற்கு அவனுடைய ஜபம் முக்கியம், அது கர்த்தருக்கு பெரியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஆண்டவர் வல்லமை வெளிப்படுத்தணும்னா, அற்புத அடையாளம் நடக்கணும்னா, நாம ஜெபிக்கிறவளா இருக்கணும். நம்ம ஜெபிச்சா, ஜெபிக்கிற மக்களா இருந்தா, நம்மோட தமது வல்லமை கர்த்தர் ரிலீஸ் பண்ணி விடுவாரு. உலகமே ஆண்டோடைய வல்லமையை புகழ்ந்து போற்றோம், அதுதான் கர்த்தர் இன்னைக்கு விரும்புறார். அப்படிப்பட்ட ஜெப வீரர்களை கர்த்தர் தேடுறார். அந்த நாட்களில் தானியேல் இப்படி ஜெபிக்கிறவனா இருந்தான். நம்ம ஜெபிக்கிற மக்களா இருந்தா, ஆண்டவர் வல்லமை விளங்கிடுச்சுன்னா, அதை விட ஆண்டவருக்கு நம்ம மேல வேற என்ன தெரியும்? ஹல்லேலூயா. முடியும், நம்ம ஜெபம் பண்ணா இன்றைக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் வெளிப்படுத்த ஆவலா இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற மக்களா இருந்தா, அதுல உண்மையா இருந்துட்டா, அப்படி வல்லமை இன்னைக்கு வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.